வணக்கம் குட்டீஸ், நான் உங்கள் ஈஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா? கதையோட தலைப்பு காக்கை சிறுவன். வித்தியாசமான தலைப்பு. இந்த கதையை எழுதியவர் ஜப்பான் நாட்டு எழுத்தாளர் டாரோ யாஷிமா. இந்த கதையை தமிழில் மொழியாக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணது கோ மா கோ இளங்கோ. வாங்க கதையை கேட்கலாம். ஜப்பானில் ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தில், அதுவும் பள்ளிக்கூடம் திறந்த முதல் நாளே, ஒரு முதலாம் வகுப்பு பையன் அவன் வகுப்பறையில் இருந்த கடைசி மேசை லாஸ்ட் பெஞ்சு கடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். சக மாணவர்கள் யாரும் இதை கவனிக்கவே இல்லை. வகுப்பாசிரியர் வந்து கணக்கெடுக்கும்போது, அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது, அந்த பையனை தேடி பார்த்துட்டு கடைசியாக அவன் அந்த வகுப்பின் கடைசி பெஞ்சு கடியில் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து அவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து சக மாணவர்கள் எல்லாரும் அவனை சிபி சிபி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஜப்பான் மொழியில் சிபி அப்படின்னா சின்ன அப்படிங்கிறது அர்த்தம். ஆமா குட்டீஸ், அந்த வகுப்புலேயே மற்ற மாணவர்கள் சக மாணவர்களை விட அந்த பையன் குட்டியாக குள்ளமாக இருந்ததுனால அந்த பேரை எல்லாரும் அவனுக்கு வச்சிட்டாங்க. இந்த சிபிக்கு ஆசிரியர்கள், நண்பர்கள்னே நமக்கு சொல்லக்கூட முடியாது, சக மாணவர்களை பார்த்தே ரொம்ப பயம். சரி, அவனால் அவர் யார்கிட்டையும் பழகவே இல்லை, அவருக்கு நண்பர்களும் யாரும் இல்லை. அதே மாதிரி அவர் பள்ளிக்கூடத்துக்கு வந்துமே எதையும் கற்றுக்கலை அப்படிங்கும்போது, எப்படி சொல்கிறது, நாம் படிக்கிற படிப்பு மாதிரி அவர் எதையும் கற்றுக்கலை. அவர் படித்த படிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் தைரியமாக இருக்கீங்க, சிபி மாதிரி இல்லை, கரெக்டு தானே? நல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பழகிறீங்க, ஆசிரியர்கிட்டலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் சிபிக்கு இன்னும் அந்த தைரியம் வரல, எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கலாமா? சிபி இந்த ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக எல்லா விஷயங்களையும் கண்ணை உருட்டி உருட்டி உத்து உத்து பார்க்குறாரு. அப்படி எதெல்லாம் உத்து உத்து பார்க்குறாருன்னா, வகுப்பறையோட சுவர்கள், அதாவது கிளாஸ் ரூம் வால்ஸு, வகுப்பறையோட மேற்கூரை, சீலிங்கு, எல்லாத்தையும் ஊற்று ஊற்று பார்க்குறாரு. ஏன் ஃபேன் ஓடுறதை கூட ஊற்று ஊற்று பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உட்கார்ந்துருக்க பெஞ்சு மேசையை கூட ஊற்று பார்க்குறாரு. அதில் ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாள் போக ஜன்னலை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஜன்னலில் அவர் பார்க்குற பறவைகள், மரங்கள் அசைகிறது, எல்லாத்தையும் நல்லா ஊற்று பார்க்குறாரு. அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சிபி கொஞ்ச நாள் கழித்து ஜோன் ஒரு நாள் மழை பெய்யுது, அதை கூட அவ்வளோ அழகாக உட்காந்து ரசித்து பார்க்குறாரு. ஏன்னா மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா கண்ணாடி ஜன்னல் மூடி இருக்கும், ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த தண்ணி ஊற்றுற அந்த ஒரு இதை கூட வந்து சிபி வந்து அவ்வளோ அழகாக ரசித்து பார்க்குறாரு. அதில் ஒரு சந்தோஷம் சிபிக்கு கிடைக்குது. விளையாட்டு மைதானத்துக்கு போனால் கூட சிபி என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, பூச்சிகள், புழுக்கள் இதுகளை தான் பார்க்குறாரு வழிய, சக மாணவர்களோடு விளையாடலை. சரி, இந்த உங்கள் நம்ம குட்டீஸ்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் என்னைக்காவது உங்கள் ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டு பூச்சி புழுக்கள் எல்லாத்தையும் உத்து பார்த்துருக்கீங்களா? ப்ளே கிரவுண்டில் ஏதாவது பூச்சி இருக்கும், நம்ம விளையாடுறோம், இல்லை நம்ம விளையாடும்போது ஒன்று ரெண்டு நீங்கள் கீழே விழும்போதோ, இல்லை பாலை எடுக்கும்போதோ, பால் எங்கேயாவது விழுந்திருக்கோ அதை எடுக்கும்போதோ ஒன்று ரெண்டு பூச்சி புழுக்கள் இருந்திருக்கும், அதை கவனிச்சிருக்கீங்களா? அது யாரையாவது கூப்பிட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது அந்த பூச்சியோட பேர் என்ன, அந்த பூச்சியோ இல்லை அந்த புழுவோ அதோடய பேர் என்ன, அதோடய லைஃப் டைம் என்ன, அது என்ன உணவு சாப்பிடும், அது நம்மளா, அது எந்த ஒரு பூச்சிக்குமே அது மூலமாக நமக்கு என்ன நல்லது நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு இயற்கையோட பாகம், நாமளும் ஒரு இயற்கையோட பாகம். ஸோ நம்மளோட சக இதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு நல்லது தான். சரி, இப்போ நம்ம கதை எது எங்கே பார்த்துட்ருந்தோம்? சிபி என்ன பண்ணுறா, விளையாட்டு மைதானத்துக்கு போனால் கூட வந்துட்டு பூச்சி புழுக்கில் தான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிங்களா? இப்படியே காலங்கள் ஓடுது. டெய்லியும் தினமுமே அவங்க வீட்டிலேருந்து சிபிக்கு வர சாப்பாடு, காலையில் அவங்க அம்மா கொடுக்குற சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி இலை சாப்பாடு. அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு தாமதமாக தயக்கத்தோட ரொம்ப மெதுவாக பள்ளிக்கு வந்து சேர்றாரு. இப்படியே 5 ஆண்டுகள் ஓடிடுது. சரிங்களா? இப்போது
சிபி எந்த வகுப்பில் இருப்பான்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? கதையை நம்ம ஆரம்பிக்கும் போது சிபி வந்துட்டு முதலாம் வகுப்பு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், சரிங்களா? இப்போ 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போது இப்போது என்ன ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, எந்த கிளாஸில் இருப்பாங்க, ஐ மீன் எந்த வகுப்பு படிச்சுட்ருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது சிந்தனை வருதா? ஆமாம், கரெக்ட். இப்போ வந்து சிபி கொஞ்சம் வளர்ந்துட்டார், இப்போது 6th ஸ்டாண்டர்ட் போயிட்டார், 6ஆம் வகுப்பு போயிட்டார். இப்போ அவருக்கு வந்திருக்க ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா திரு ஐசோப். ஐசோப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் பிடிச்ச ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கார். எல்லார்கிட்டேயும் ஒரு ஆசிரியராக நடந்துக்காமல் ஒரு நண்பனாக பழகிறார். அதனால் சிபிக்குமே முன்னாடி மற்ற ஆசிரியர்கள்கிட்ட இருந்த தயக்கம் வந்து ஐசோப்கிட்ட சிபிக்கு வரல. சிபி வந்து கொஞ்சம் அப்பப்போ ஐசோப் மாஸ்டர்கிட்ட போயிட்டு பேசுகிறார், சரிங்களா? அதுவும் இந்த ஐசோப் சார் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிளாஸ் எடுக்கிறது கிளாஸ் ரூமில் எடுக்கிறது இல்லை, அவர் பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலைப்பகுதி இருக்குது, அந்த மலைப்பகுதிக்கு மலை உச்சிக்கோ இல்லை மலையில் உள்ள ஒரு நல்ல மரத்தை அடிக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அமைதியான சூழலில், இயற்கையான சூழலில் தான் வந்துட்டு அவர் வந்து பாடம் எடுக்கிறார். அதனால் எல்லா குழந்தைங்களுக்குமே ஐசோப் சாரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஐசோப் சாரை வந்து அன்னைக்கு கிளாஸ் எடுக்க வராருன்னா எல்லோரும் குதூகலமாக ஆயிடுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு டீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு சாரை ரொம்ப பிடிச்சிருக்கும், எப்போவுமே நீங்கள் லீவ் விட்டால் கூட அவங்கள பற்றி நினச்சிட்ருப்பீங்கள, அந்த மாதிரி ஒரு சார் தான் இந்த கதையில் ஐசோப் சார், சரிங்களா? அவர் அந்த மாதிரி ஒரு நாள் எல்லாரையும் மலைக்கு பாடம் நடத்த கூட்டிகிட்டு போகிறார். அப்போ போகிற வழியில் சிபி பேச ஆரம்பிக்கிறார். எல்லாருக்குமே ஆச்சரியம்னா சிபி பேசுகிறார், அந்த காட்டை பற்றி, அந்த காட்டில் விளையிற மரங்கள், பூக்கள், செடிகள் எல்லாத்தையும் பேசுகிறாரு. அதில் முக்கியமாக திராட்சை, உருளை எல்லாம் எப்படி வளருதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்கிறார். அப்புறம் திரும்பி வரும்போதும் பள்ளி தோட்டத்தில் ஸ்கூல் பார்க்கில் வந்துட்டு நிறைய பூக்கள் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பூக்களோட பேரையும் சொல்ல சொல்ல ஐசோப் சாருக்கு ஒரே சந்தோஷம், சிபி வந்து இவ்வளோ மனசு விட்டு பேசுகிறாரு, சிபிக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடுத்த சில நாட்களில் சிபி தான் வரைஞ்ச கோட் ஓவியங்களை, லைன் டிராயிங்ஸ் எல்லாத்தையும் ஐசோப் சார்கிட்ட காட்டுறாரு. ஏன்னா ஐசோப் சாரு மனசளவில் சிபி மனசுக்கிட்ட வந்துட்டார், அதனால் தான் வரைந்த ஓவியங்களை காட்டணும்னு தோணுனதுனால காட்டுறாரு. அதை காட்டி கொஞ்சம் சில நிமிடங்கள்லேயே ஐசோப் சார் என்ன பண்ணுறாரு, அந்த ஓவியங்கள் வரைந்த எல்லா காகிதங்களையும், பேப்பர் எல்லாத்தையும், அந்த லைன் டிராயிங்ஸ் எல்லாத்தையும் அந்த வகுப்பறையில் இருக்க சுவர்கள்லாம் ஒட்டி வச்சிட்டார். இதை பார்த்த சக மாணவர்களுக்கு சிபியை பார்த்து ரொம்ப வியந்தாங்க, சிபிக்கு இப்படி எல்லாம் டேலண்ட் இருக்கா அப்படின்னு. அதே போல் சிபியின் கையெழுத்து அவனுக்கு மட்டுமே புரியும்படி இருந்தது. ஐசோப் சார் எவ்வளோ முயன்றும் அவன் கையெழுத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனாலும் அதையும் சுவற்றில் மாட்ட ஆரம்பித்தார். இவை அனைத்தையும் சக மாணவர்கள் சற்று கோபத்துடனும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். சிபி வகுப்பிலோ மைதானத்திலோ தனியாக யாரும் இல்லாமல் இருந்தால் ஐசோப் சார் அவனோடு நேரத்தை செலவிட்டார். அவனுக்கு என்ன தெரியும் என்று நிறைய பேசி தெரிந்து கொள்ள நினைத்தார். அப்படியாக அந்த ஆண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கவிருந்த திறன்களுக்கான போட்டிகளில், டேலண்ட் காம்படிஷனில் சிபியின் பெயர் இடம்பெற்றிருந்தது. அனைத்து சக மாணவர்களும் சிபியை முட்டாள் என்றும், அவனால் என்ன முடியும், அவன் எதற்கும் உபயோகப்பட மாட்டான், அவனால் எதுவும் செய்ய முடியாது என்றும் தாழ்த்தி பேசினர். சுட்டி குட்டீஸ், வேணும்னா இப்போ போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க, அதுக்கு பிறகு கதையை தொடரலாம், சரிங்களா? இப்போ எல்லோரும், சக மாணவர்கள் எல்லோரும் சிபிக்கிட்ட நடந்துக்கிற முறை சரியாக இருக்குமா, உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது? எனக்கு என்னவோ சரியில்லைன்னு தோணுது. அதை எப்படி வந்து சிபி
எதிர்கொள்ள போகிறான், அந்த முறையை அவங்க எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் தன் திறனை எப்படி வெளிக்காட்ட போகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, வாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த டேலண்ட் காம்படிஷன், திறன்களுக்கான போட்டிக்கான நாள் வந்துச்சு. சிபியோட பெயரையும் கூப்பிட்டாங்க. சிபி மேடைக்கு ஏறுறான். மேடைக்கு ஏறும்போதே அவனோட கண்களில் ஒரு சின்ன தைரியம், எப்பவுமே இல்லாத ஒரு தைரியம் அவன் கண்களில் நல்லாவே தெரியுது. அந்த தைரியத்தோட மேடையில் ஏறி நின்று, என்னோட தலைப்பு காக்கையின் சத்தம், வாய்ஸஸ் ஆஃப் க்ரோ அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் கொஞ்சம் ஏளனமாக பார்க்குறாங்க. சில பேர் ஏளனமாக சிரிக்க கூட செய்கிறாங்க. ஆனால் சிபி அதை எல்லாத்தையும் மதிக்கவே இல்லை. அவன் முதல்ல எதை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இப்போ முதல்ல பண்ண போகிறது ஒரு கூட்டுக்குள்ளே காக்கா முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வந்த உடனே, ஒரு காக்கா குஞ்சு முட்டையிலேருந்து வெளியே வந்த உடனே எப்படி சத்தம் போடுமோ அந்த மாதிரி காக்கா அந்த குஞ்சு சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு சத்தம் போடுற மாதிரியே சத்தம் போடுறான். எல்லோரும் கொஞ்சம் வித்தியாசமாக அவனை பார்க்குறாங்க. அடுத்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு காக்கா குஞ்சு சத்தம் போடும்போது அம்மா காக்கா எப்படி சத்தம் போடும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காக்கா சத்தம் போடுற மாதிரியும் காக்கான்னு சத்தம் போடுறான். அடுத்து அவன் சொல்ல வர்றது, ஒரு காக்கா குஞ்சும் அம்மா காக்காவும் ரெண்டும் சத்தம் போட்டதுக்கப்புறம் ஒரு அப்பா காக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா காக்கா சத்தத்தையும் பண்ணுறான். அந்த சத்தத்தையும் உருவாக்கி அவனோட தொண்டையிலேருந்து செய்கிறான். அடுத்து அவன் செய்கிறத பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் ஏர்லி மார்னிங்கில் காக்காகலாம் கூடுகள்லேருந்து கூட்டம் கூட்டமாக உணவு தேடி வெளியில் வரும் இல்லையா, அந்த சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தையும் உருவாக்கி செஞ்சு காட்டுறான். எல்லாருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி நான் பல விதமான சத்தங்களை அவன் செய்ய அவங்களோட கண்களில் ஆச்சரியம் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. சிபி வந்து எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் இயற்கையை எந்த அளவுக்கு துல்லியமாக கவனிச்சிருக்கான் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிபி ஆனால் இதோட நிறுத்தலை. அடுத்து சொல்கிறான், இப்போது நம்மளை சுற்றி, அதாவது மக்கள் துக்கமாக இருக்கும்போது காக்காலாம் எப்படி சத்தம் போடும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தையும் உருவாக்கி காட்டுறான். அடுத்து மக்கள் உற்சாகமாக இருக்கும்போது காக்கா எப்படி சத்தம் போடும் அப்படிங்கிற சத்தத்தையும் காட்டுறான். எல்லாருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி மாற 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 சிபி மேலே ஒரு சின்ன ஒரு பாசனே கூட சொல்லலாம். எல்லாருக்கும் கொஞ்சம் சிபி, ஓ சிபிக்கு இவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சிபி எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. கடைசியாக சிபி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு வயதான காக்கா ஒரு மரத்தில் தனியாக கூடு கட்டி வாழும்போது எப்படி சத்தம் போடும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தையும் கா கா கானு சத்தம் போட்டு காட்டும்போது எல்லாருமே எழுந்து நின்று கண் கலங்கி கை தட்டி சிபியை பாராட்டுறாங்க. அன்னைக்கு எல்லாருமே சிபிக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, சிபி ரொம்ப திறமையானவன், நாங்கள் எல்லாரும் வந்து சிபியை தப்பாக நினச்சிட்டோம், இந்த மாதிரி நாங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிபி வந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக அமைதியாக கேட்டுட்டு இறங்கிட்டான் மேடையை விட்டு. அப்போது ஐசோப் சார் மேடைக்கு வந்துட்டு சொல்கிறாரு, சிபி தன் குடும்பத்தோட தனியாக ஒரு காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் காட்டிலருந்து தான் வந்து பள்ளிக்கு ஸ்கூலுக்கு டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்கான். அப்படி அவன் மாலையிலையும் காலையிலையும் பள்ளிக்கு வந்துட்டு போகும்போது காட்டிலையும் இயற்கையிலையும் அவனை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அவன் வந்து ரொம்ப துல்லியமாக கவனித்து செஞ்சிருக்கான் அப்படின்னு ஐசோப் சரும் ரொம்ப வாழ்த்துறாரு. கடைசியாக அந்த திறன் போட்டிகள் எல்லாம் முடிஞ்சு சிபிக்கு என்ன விருது வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, 6 வருடம் விடுமுறை எடுக்காமல் தொடர்ந்து பள்ளிக்கு வந்ததற்காக சிறந்த மாணவன் அப்படிங்கிற ஒரு விருதை கொடுக்குறாங்க. அன்னையிலிருந்து சக மாணவர்கள் அனைவரும் சிபின்னு கூப்பிடாம காக்கை சிறுவன் அப்படின்னு பாசமாக அழைக்க ஆரம்பித்தாங்க. சிபியும் அதை ஒரு பெருமிதத்தோடு அதை ஏற்றுக்கிட்டு தலையசைச்சு சந்தோஷமாக அந்த பேரையும் ஏற்றுக்கிட்டான். அன்னையிலேருந்து யார் காக்கை சிறுவன் கூப்பிட்டாலும் அதை பாசமாக ஏற்றுக்கிட்டு தலையசைப்பான். இப்போ சிபி வளர்ந்துக்கிட்டே வர்றதால சிபியோட பொறுப்புகளும் கூடிக்கிட்டே போகுது. சிபி தினமும்
மாலையில் வீட்டுக்கு போனதும் அவனோட அப்பா அம்மா மரக்கறியை சேகரித்து வச்சுருப்பாங்க. மரக்கறினா ஒன்றும் இல்லைப்பா, சார்கோல் இந்த அயன் பாக்ஸ்லலாம் ரோட்லலாம் அயன் பண்ணும்போது பிளாக் கலரில் நெருப்பு போட்டு வச்சுருப்பாங்கள, அதுதான் மரக்கறி. ஸோ அதை சேகரித்து அவங்க அப்பா அம்மா வச்சுருப்பாங்க. அதை ஒரு குதிரை மேலே ஏற்றிக்கிட்டு சந்தை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவான் சிபி. எடுத்துகிட்டு போய் மரக்கறிகள் அனைத்தையும் விற்றுவிட்டு அதில் வர்ற காசில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மறுபடியும் அதே குதிரை மேலே ஏற்றி காட்டு வழியாக தன் வீட்டுக்கு மறுபடியும் போவான். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா தன் இரு தோள்களையும் பெருமிதத்தோடு நிமித்தி தலையை நல்லா தூக்கி இயற்கையை நல்லா ரசிச்சுக்கிட்டு ஒரு பெரியவங்க எப்படி போவாங்களோ அந்த ஒரு பெருமிதத்தோடு நடந்து வீட்டுக்கு போவான். குட்டிச்சுட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆமாம், சரியாக சொன்னீங்க. யாரையும் வெளித்தோற்றத்தை வச்சு அவங்க இப்படி தானே நாம் முடிவு பண்ணக்கூடாது. நம்ம கூட படிக்கும் சக மாணவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை சுற்றி இருக்கும் நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். ஒருத்தருக்கொருத்தர் நம் திறமைகளை பாராட்டி நம் திறமைகளை வளர்க்க தான் உதவணும், சரிங்களா? ஒருத்தருக்கொருத்தர் அவங்க திறமையை நீங்கள் பாராட்டுங்க, உங்கள் திறமையை அவங்க பாராட்டட்டும். எப்படி பண்ணணும்னு மாற்றி கற்றுக் கொடுங்க. ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக வளர்வோம். நன்றி குட்டீஸ். அடுத்து ஒரு நல்ல கதையோடு உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி.